Welcome you all to my channel. I am A. Dhanasekar from Mettur. அடுத்து வகை ஆறு வருவோம். இங்கே மைய உலக இணை எம்மோட இருமுனை இனிகள் இருக்குது. அதாவது ஏஏ அப்படிங்கிற ரெண்டு இருமுனை இனி இருக்குது. இந்த இருமுனை இனி பொறுத்த வரைக்கும் சீர்மை தன்மை உடையது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈன் மாதிரி, அதாவது என்ஹெச் டூ இஹெச் டூ இஹெச் டூ என்ஹெச் டூ. இப்போ இந்த இனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற நைட்ரஜன் அதில் தனித்தல்றான இரட்டை இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டில் இருக்கிற நைட்ரஜன் இதுலேயும் தனித்தல்றான இரட்டை இருக்கும். இந்த ரெண்டும் வந்து வழங்கிய அணுக்களை செயல்பட்டுச்சுன்னா நமக்கு இது ஒரு இருமுனை இனி, அதாவது இஎன் இருமுனை இனியாக செயல்படும். இப்போ இந்த சேர்மத்தை நம்மளால் இரு சம பகுதியாக பிரிக்க முடியும். இந்த மாதிரி கட் பண்ணோம்னா இரண்டு சமமான பகுதிகளாக பிரியறதுனால இதை வந்து சீர்மைத்தன்மை உடைய ஈனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த படத்தை பாருங்கள், ரெண்டு வழங்கிய அணுக்கள் ஈனி ஒன்றுலேருந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ரெண்டு வழங்கிய அணுக்கள் ஈனி ரெண்டுலேருந்து கிடச்சிருக்கு. இந்த நாலுமே ஒரே மாதிரியான வழங்கிய அணுக்களாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த எம் ஏ ஃபோர் வகை மாதிரி தான். அதனால் இதுக்கு ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அல்லது வடிவ மாற்றியம் பூஜ்ஜியம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், எம் ஏஏ பி டூ. இப்போ இதில் ஒரு இருமுனை இணைக்கு பதிலாக பி அப்படிங்கிற ரெண்டு ஒருமுனை இணைகளை எடுத்துக்கிட்டோம். அதுக்கான விளக்கம் சைடில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பியை இன்னொரு பியோட ஆல்டர் பண்ணால் அல்லது இடமாற்றம் செஞ்சோம்னா நிகர வடிவத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. அதனால் இதோட ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரம் பூஜ்ஜியம் தான். நீங்கள் நினைக்கலாம் இப்போ ஒரு ஏ எடுத்து இந்த பி கூட இடமாற்றம் செய்ய முடியாதா அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் இந்த ஏவை கொண்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா பி இங்கே போச்சுன்னா என்னாகும் பாருங்கள், இந்த இடத்துல பி இருக்கும். அப்போ இது ரெண்டும் 90 டிகிரியில் சமமான வடிவமாக கிடச்சிரும். இப்போ 90 டிகிரியில் சமமானதாக இருந்ததுன்னா சிஸ் தான் இருக்கும். ஏற்கனவே நமக்கு இங்கேயே 90 டிகிரியில் சமமான வடிவம் கிடச்சிருக்கு. அதனால் இந்த மாதிரி வடிவங்களில் அதாவது எம் ஏஏ பி டூ வகை எடுத்துக்கிட்டோம்னா வடிவ மாற்றியம் பூஜ்ஜியம். அடுத்து ஏற்கனவே பார்த்தது தான் இந்த எம்ஏஏ பி டூங்கிற இடத்துல இங்கே வந்து நம்ம பிசி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள் பிசி, இது ரெண்டையும் நம்ம இடமாற்றம் செஞ்சோம்னா 90 டிகிரியில் தான் இடமாற்றம் அடையும். அப்புறம் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. அதனால் இந்த இடத்துல சியும் இங்கே பியும் கிடைக்கும். ஏற்கனவே இருந்த அதே வடிவம் தான். அதனால் இதில் வந்து வடிவ மாற்றியும் இருக்கிறது இல்லை. ஸோ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர் பூஜ்ஜியம். அடுத்து நைன்த்து பாயிண்ட்டு இங்கே பாருங்கள், மைய உலக இணை எம்மோட இருமுனை இனி ஏபி, அதாவது சீர்மைத்தன்மை அற்ற இருமுனை இனி ரெண்டு தடவை இருக்குது. இங்கே பாருங்கள் சீர்மைத்தன்மை அற்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ரெண்டு இனியையும் நம்ம இந்த படத்தில் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனி ஏ, அதோட இன்னொரு வழங்கிய அணு பி. அதே மாதிரி ரெண்டாவது ஈனி அதில் ஏவும் அடுத்த வழங்கியானும் பியும். நமக்கு ரெண்டு ஈனிகள் இருக்குது, ஏபி ஏபின்னு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டாவது ஈனி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டாவது ஈனியை மேலேயும் கீழேயும் இருக்கிற வழங்கியணுக்களை இடமாற்றம் செய்ய போகிறோம். அதாவது ஏவை கீழே கொண்டு வந்துடுவோம், இங்கே இருக்கிற பியை மேலே கொண்டு போயிடுவோம். இப்போ என்ன நடக்கும்னு பாருங்கள், இது வந்து மைய உலக ஈனி, இதில் இது ரெண்டும் சேர்த்து ஒரு ஈனி, இதில் வழங்கியணு ஏ வழங்கியணு பி. அப்போ இது வந்து ஒரு சீர்மைத்தன்மையற்ற இருமுனை இனி. அதே மாதிரி மேல் பக்கம் பாருங்கள், இங்கேயும் வந்து சீர்மைத்தன்மையற்ற ஒரு இருமுனை இனி. இப்போ இந்த ரெண்டு இனிகளும் சேர்ந்து மைய உலக இனியோட 1, 2, 3, 4 பிணைப்புகளை ஏற்படுத்துது. நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்கிற இந்த கருமை நிற பாலை இந்த வயலட் கலர் பாலோட இடமாற்றம் செய்கிறோம். இப்போ இந்த மாதிரி இடமாற்றம் நடந்துச்சுன்னா நமக்கு புதிய வடிவம் கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். கவனித்து பாருங்கள், ஸோ இங்கேருந்த கருமை நிற பால் வந்து இப்போ ரெண்டாவது வடிவத்தில் கீழே போயிடுச்சு, அது ரைட் சைடு போயிடுச்சு. அதே மாதிரி இந்த பால் வந்து இங்கே மேலே வந்ததுன்னா இந்த இடத்துக்கு வந்துடும், அதாவது லெஃப்ட் சைடுக்கு வந்துடும். இப்போது வடிவம் 1 வடிவம் 2 ரெண்டு வடிவம் கிடச்சிருக்கு. இதை எடுத்து அப்படியே இது மேலே மேற்பொருந்துதல் செஞ்சோம்னா மேற்பொருந்துமான்னு செக் பண்ணுங்கள். பாருங்கள் டாப்பில் இருக்கிறது பாருங்கள், ரெண்டு கருமை நிற பால்
இந்தமாதிரி ரெண்டு நீல நிற பால் மேட்ச் ஆகிடுச்சு. ஆனால் கீழ் பகுதி பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு கருப்பு பால் இருக்குது, ஒரு ப்ளூ பால் இருக்குது. அதே மாதிரி கீழே ரைட் சைடு பார்க்கும்போது ஒரு ப்ளூ பாலும், மேலே அதுக்கு மேட்ச் ஆகாத மாதிரி கருமை பாலும் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு வடிவங்களும் உன்னோட ஒன்று மேற்பொருந்தலை. ஸோ அதனால் இது ரெண்டு வேறு வேறு வடிவங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டு வேறுபட்ட வடிவங்கள் நமக்கு கிடைச்சதுனால இது வடிவம் ஒன்று, ஒரு மாற்று. அதே மாதிரி இது வடிவம் ரெண்டு, இரண்டாவது மாற்று. இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த ரெண்டாவது சேர்மத்தில் சமமான அணுக்கள் 180 டிகிரியில் அமையிறதுனால இந்த ரெண்டாவது வடிவம் ட்ரான்ஸ் அப்படின்னும், முதல் வடிவம் சிஸ் அப்படின்னும் சொல்கிறோம். இப்போ இதில் வடிவ மாற்றியங்கள் அதாவது எம் ஏபி ட்வைஸில் வடிவ மாற்று ரெண்டு இருக்குது. அதை பாருங்கள் எப்படி குறிக்கலான்னு. இந்த மாதிரி இடம் மாற்றினதுக்கப்புறம் ஒரு ஏவும் இன்னொரு ஏவும் 180 டிகிரியில் இருக்குது. அதே மாதிரி பியும் இன்னொரு பியும் 180 டிகிரியில் இருக்குது. அதனால் இந்த ரெண்டாவது வடிவம் மாறு பக்க மாற்று ட்ரான்ஸ் அப்படின்னும், முதல் வடிவம் ஒரு பக்க மாற்று சிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ மொத்தமாக இந்த சேர்மத்தில் வடிவ மாற்றுக்கள் ரெண்டு காணப்படுது. 10வது சேர்மம் பாருங்கள், இங்கே ஏபி ட்வைஸ்லேருந்து ஒரு இனியை எடுத்துகிட்டு சிடி அப்படின்னு சொல்லி ஒரு முனை இனிகளை ரெண்டு பயன்படுத்தியிருக்கோம். பட் ரெண்டும் வித்தியாசமானது சிடி. ஸோ வடிவம் ஒன்றில் சி மேலே இருக்குது, டி கீழே இருக்குது. இது அப்படியே இடமாற்றம் செஞ்சோம் அப்படின்னா என்னாகும்னு பாருங்கள். இப்போ நமக்கு டி மேலேயும் சி கீழையும் இருக்கிற மாதிரி ஒரு வடிவம் கிடச்சிருச்சு. இந்த ரெண்டும் மாறுபட்ட வடிவங்கள், நமக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் வந்து இங்கே ரெண்டு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஏவை எடுத்து இந்த பி கூட இடமாற்றம் செஞ்சு இந்த மாதிரி ஆல்டர் பண்ணிங்கன்னா அணுக்கலை என்னாகும்னு பாருங்கள். பி மேலே வந்ததுன்னா டி பக்கத்தில் பி இருக்கும். அப்போ இங்கே இருக்கு பாருங்கள், டி பக்கத்தில் பி. அதே மாதிரி ஏ கீழே வந்துடும், சி பக்கத்தில் ஏ. மேலே பாருங்கள், பழைய வடிவத்தில் சி பக்கத்தில் ஏ. அப்போ நமக்கு வந்து அதிகபட்சம் ரெண்டு மாற்றுகள் தான் வடிவ மாற்றுகளாக இருக்க முடியும் இந்த காம்பினேஷனில். அடுத்து இது எளிமையானது தான் கவனிங்க. இப்போ அந்த பிசி அப்படின்னு இருந்தது இடத்துல நம்ம வந்து ரெண்டு ஒரு முனை இணைகள் ஒரே மாதிரி இருந்தது. சி டூ அப்படின்னு இருந்தால் என்னாகும்னு பாருங்கள், இங்கேயும் சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது. இதை இடமாற்றம் செஞ்சோம்னா நமக்கு கிடைக்கிறதும் என்ன தான் இருக்கும், அதே சிசி தான் கிடைக்கும். சப்போஸ் நம்ம வந்து ஏவையும் பியையும் இடமாற்றம் செஞ்சோம்னா இப்போ ஏசி காம்பினேஷன் இருக்குது, பிசி காம்பினேஷன் இருக்குது, இதுலேயும் அதே தான் இருக்குது. அதாவது இடமாற்றம் செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், கீழே ஏ வந்துருச்சு, மேலே பி வந்துருச்சு. ஆனாலும் வடிவம் மாறி இருக்கா இல்லையா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முதல் வடிவத்தில் காம்பினேஷன் பார்க்குறோம். எப்படின்னா மூளைவிட்ட அணுக்கள் எப்படி இருக்குது, அதாவது ஒரு ஏவும் ஒரு சியும். இப்போ ஃபஸ்ட்டு காம்பினேஷன் ஏசி, அடுத்தது இதை அதே மாதிரி இந்த மூளைவிட்டத்தோடு கனெக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த காம்பினேஷன் பிசி ஆர் சிபி, இப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி இங்கே எழுதி பாருங்கள் ரெண்டாவது வடிவத்துக்கு. அப்போ நமக்கு ஏசி ஒரு காம்பினேஷன், அடுத்து இன்னொரு காம்பினேஷன் பிசி. இப்போ ஏற்கனவே இருக்கிற ஏசி தான் இங்கேயும் இருக்குது, பிசி தான் இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் சமமான வடிவங்கள், இது ரெண்டும் சமமான வடிவங்கள் அப்படிங்கிறனால இதுக்கு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து பூஜ்ஜியம். இப்போ என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா, நம்ம மூளைவிட்ட அணுக்களை இந்த மாதிரி காம்பினேஷனாக எழுதிக்குவோம். இது சில நேரத்தில் சிஏ அதே மாதிரி சிபி அப்படி இருந்தால் கூட நீங்கள் ஏசியோடையும் பிசியோடையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் நீங்கள் ட்ரிக்ஸாக வச்சு கூட சமமான வடிவங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சமமில்லாத வடிவங்கள் எடுத்து உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த முதல் சேர்மத்துக்கு நம்ம காம்பினேஷன் எழுதுவோம். அதாவது ஒரு ஏவை எடுத்து அதோட மூளை விட்டானும் டியோட கம்பேர் பண்ணுறோம். ஏடி ஒரு காம்பினேஷன், அடுத்தது அப்படியே இங்கே கொண்டு போனோம்னா பிசி, ரெண்டு காம்பினேஷன் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ரெண்டாவது வடிவம் வாங்க, இங்கே வந்து ஏசி ஒரு காம்பினேஷன், அடுத்தது அதை கொண்டு போய் இந்த ரெண்டாவது காம்பினேஷனோட மேட்ச் பண்ணிங்கன்னா பிடி. இப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஏடி இங்கே வரல, பிசி இங்கேயும் வரல. ஏதாவது ஒரு காம்பினேஷன் இந்த மொதல் சேர்மத்தோட ரெண்டாவது சேர்மம் மேட்ச் ஆகாமல் இருந்தால் கூட இது ரெண்டும் மாறுபட்ட வடிவங்கள் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புதிய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.